அப்பவும் சாயிறான், ஜெய் சாயிறான். என் அம்பு குழந்தைய நம்பிக்கையோட இருந்தால் நல்லதே நடக்கும். என் அன்பின் பிரியமே, நீ இதுவரை அனுபவித்த சித்திரவதைகள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், அவமானங்கள் எல்லாம் என் நெஞ்சை பிழிகிறது. மற்ற எல்லாவற்றிலும் நாம் கேட்டதை கொடுத்தார், ஆனால் இந்த ஒன்றில் மட்டும் வருடக்கணக்கில் காக்க வைக்கிறாரே என நம்பிக்கை இழக்காதே. எல்லாம் இப்படியே இருந்துவிடும் என்று எண்ணிவிடாதே. உனது வினைகள் எல்லாம் முடியும் தருவாயிலும் அது எப்படி அப்படியே இருக்கும்? இனி நான் அப்படி இருக்க விடமாட்டேன். என் ஆசிர்வாதம் உனக்கு எப்போதோ கிடைத்துவிட்டது. இனி நீ உற்சாகமாக இரு. நீண்ட வருடங்களாக ஏங்கி வேண்டி நின்றது அனைத்தும் மிக விரைவில் உன் கையில் வந்து விழப்போகிறது. உன்னை நான் அதற்கு தகுதியாக்கிவிட்டேன். எந்த நிமிடமும் அது உன்னை தேடி வரும். கண் விழித்து எழுந்து அந்த ஆச்சரியத்தை நீ காண்பாய். மாறாத நிலையான சித்திரவதை துன்பம் போல இருக்கும் உனது இப்போதைய நிலையெல்லாம் கனவு போல கலையும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. மறுபடியும் அதை நீ நினைத்து பார்க்கும் வேளையில் இதையெல்லாம் நாம் தான் அனுபவித்தோமா என்று சந்தேகப்படும் அளவிற்கு உன் சித்திரவதைகள், வேதனைகள், துன்பம், துயரம் அனைத்தும் உன் நினையை விட்டு அகன்று மகிழ்ச்சி மட்டுமே உனக்கு நிலைத்து இருக்கும். அப்போது நான் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை நீ முழுமையாக அனுபவிப்பாய். அன்றைக்கும் அழுவாய். பாபா, நான் கேட்டதையெல்லாம் உடனுக்குடனேயே தந்து விடுகிறாயே என்ற மகிழ்ச்சியில். உன் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது. உன்னுடன் இருந்து உன்னை என்றும் அது வாழ வைக்கும். உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. அனைத்தும் அறிந்தவன் நான். நீயாக என்னை தேடி வரவில்லை, வரவும் முடியாது. நானே உன்னை என்னை தேடி வரவழைத்தேன். மற்றவர்கள் மத்தியில் நீயும் பெரும் செல்வந்தராக வாழப்போகின்றாய். சில நேரங்களில் நாம் எடுக்கும் பிழையான முடிவுகள் நம்மை சரியான பாதையில் பயணிக்க கற்றுக் கொடுக்கின்றன. அதற்கு மகான் போல வாழ வேண்டும் என்று அவசியமில்லை. மனசாட்சிப்படி வாழ்ந்தால் போதும். வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமானது. இன்று நீ அனுபவிக்கும் மிக பெரும் வழிகளே நாளை உன் மிக பெரும் பலமாக மாறிவிடும். முயற்சிக்கு முன்னால் கேலிகள், கிண்டல்கள், துரோகங்கள், சோகங்கள், காயங்கள், சோதனைகள், தோல்விகள் யாவும் தோற்றுதான் மாய்ந்து மடியும். இன்பம் வரும்போது அதை பற்றி சிந்தனை செய்யாதே. அது போகும்போது அதை பற்றி சிந்தனை செய். யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லை என்றால் நீ இன்னும் நடிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். வாய்ப்பு என்பது பறித்து கொள்வதில்லை, திறமையால் நாம் தேடிக் கொள்வது. திறமையில் கவனம் செலுத்து, வாய்ப்பு உன்னை தேடி வரும். கடுமையான கஞ்சத்தனம், தகுதியற்ற தற்பெருமை, எல்லையற்ற பேராசை ஆகிய மூன்றும் மனிதனை எப்போதும் வீணாக்கிவிடும். எதுவும் புரியாத போது வாழ்க்கை தொடங்குகிறது. எல்லாம் புரியும் போது வாழ்க்கை முடிகிறது. உன் தவறை நீ உணரும் போது ஒருபடி முன்னேறுகிறாய். நீ அமைதியாகும் போது தாழ்வது இல்லை, உயர்ந்துதான் போகின்றாய். பிறந்து விட்டோம் என்று நினைத்து வாழாதே. இனி பிறக்கப் போவதில்லை என்று நினைத்து நீ ஒரு முறை வாழ்ந்துப்பார். என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ என்று யோசித்து கொண்டு இருப்பதை விட முயற்சித்துப்பார். கிடைத்தால் வெற்றி, இல்லாவிட்டால் அனுபவம். இரண்டுமே வாழ்க்கைக்கு தேவைதானே. நீ மற்றவர்களால் தூக்கி எறியப்படும் ஒவ்வொரு பொழுதும் காகிதமாக விழாதே, விதையாக எழு மீண்டும் முளைப்பதற்காக. தள்ளாடும் வயது வரும் முன்பு தனக்கென சேர்த்துக்கொள். தனித்து விட்டாலும் தளராமல் தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழலாம். ஒவ்வொரு பொழுதும் உன் தேவைகளை நீயே நிறைவேற்றிக்கொள். சக மனிதர்களை நம்பி வாழாதே. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களின் சுயரூபம் வெளிப்படும் போது மனமுடைந்து சிதறிவிடுகின்றது. நீ யோசிக்காமல் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் உன்னை யோசிக்க வைத்து கொண்டே இருக்கும். வாழ்நாள் முழுவதும் எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ கற்றுக்கொள். அதுதான் வாழ்க்கையில் சந்தோஷத்தை உருவாக்கும். என்னை நம்பி வாழும் நீ வாழ்க்கையில் ஒருபோதும் வருந்தக்கூடாது. கேட்பது நீயானால் கொடுப்பது நானாவேன். உனக்கு என்றும் நான் துணையாக இருப்பேன் என் தங்கமே.